முதலில் எனது அன்பு அண்ணன் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அண்ணன் அவர்களுக்கும், இங்கே வந்திருப்பவர்களுக்கும், மேடையில் வீட்டிருக்கக்கூடிய என்ற சொந்தங்களுக்கும், மற்றும் உலகம் முழுவதும் உள்ள அப்பாவால் அழைக்கப்பட்ட அன்பு உடன்பிறப்புகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். தமிழினத் தலைவர் வாழும் வள்ளுவர் டாக்டர் கலைஞர், இப்படி 1000 பட்டங்கள் இருந்தாலும் நான் எப்பவும் சொல்ற 3 3 எழுத்து அப்பா. அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு தெரியும். எந்த பேட்டியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் சொல்றது கலைஞரப்பா அப்படின்ற வார்த்தை தான் சொல்லுவேன். இன்னைக்கு இந்த மேடையில் நான் இங்கே வந்து நின்று பேசுவதற்கு காரணம் எங்க அப்பா கலைஞரப்பா தான். சின்ன பாப்பா பெரிய பாப்பாவில் நான் வந்து ஒரு 4 வாரம் வர்ற எபிசோடு நடிக்கிறேன், பட்டாபின்னு ஒரு கேரக்டர். 2வது வாரம் டெலிகாஸ்ட் ஆன உடனே சகோதரி ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, யாரும்மா அந்த காது கேட்காதவரா நடிக்கிற பையன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் பாஸ்கர்னு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே, ரொம்ப இயல்பா இருக்குமா நம்ம வீட்டு மனுஷனை பார்க்குற மாதிரி, கொஞ்சம் தவறாம விட்டுறாம அந்த பையனை பயன்படுத்திக்க சொல்லுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால்தான் எனக்கு இந்த அளவிற்கு உயர்வு. இது அஞ்சலி நிகழ்ச்சி அப்படின்னு நான் வரல. தம்பி பூச்சி முருகன் அவர்கள் கூப்பிட்டப்போ, அப்பா குடும்பத்திற்கும் உங்க குடும்பத்திற்கும் எவ்வளவு நெருக்கம் அப்படிங்கிறது எங்க குடும்பத்துக்கு தெரியும்னே, அதனால நீங்க வரணும் அப்படின்னாங்க. அதாவது எங்க அப்பா முத்துப்பேட்டை சோமுத்தேவர் அவர்களை கலைஞரப்பா அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. முதன் முதலில் நான் அப்பாவை சந்தித்தது 1971, அப்போ எனக்கு 14 வயசு. பார்த்த முதல் சந்திப்பிலேயே ஒருவனை தமிழை நேசிக்க வைக்க முடியும் என்று நிரூபித்தவர் கலைஞரப்பா அவர்கள். எங்கள் அப்பா கூட போயிருக்க வீட்டுக்கு, என் மக அப்படின்னு அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்ன படிக்கிற தம்பி அப்படின்னாங்க. நான் அப்போ 10th படிச்சுக்கிட்டு இருந்தேன். 10வதுன்னு சொல்றதுக்குள்ள வாசிக்கிற வார பத்திரிகையை சொல்லாத வகுப்பு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சிலேடை நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்றதுக்குள்ள இப்படி கேட்டாங்களேன்னு நான் சிரிக்கிறேன். சிரிச்சோன்னாப்பாரு பதில் சொல்றா அப்படின்னாங்க. அப்புறம் 10வது படிக்கிறேன்ப்பா அப்படின்னு. அதற்கு பிறகு எத்தனையோ அப்பா அவர்களுடைய தமிழை நேசித்து பூசித்து அதையே சுவாசித்து இந்த அளவிற்கு தமிழ் பேசுவதற்கு நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், கற்றுக்கொள்வேன், கற்றுக்கொண்டே இருப்பேன். சின்ன பாப்பா பெரிய பாப்பா நடிக்கும் போது கூட ரவி நல்லா கேட்பாங்க, என்னடா ஒன்று பேச ஆரம்பிச்சா நீ பாட்டுக்கு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறேன். பட்டாபி கேரக்டர் ஒரு டைலாக் சொல்லுவோம், பணம் கைக்கு வந்தோன்னா 10 நிமிஷம் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு பாப்பா கையில் இருக்கிற பாத்திரத்துக்குள்ள இருக்கிற பாம்பு விஷம் கலந்த பாலை பட்டாபிக்கு கொடுத்து பாடம் ஏற்கலாம்னு பாக்குறேன் அப்படிம்பா. பானாவில் ஆரம்பிச்சா பானாவிலேயே பேசிக்கிட்டு இருக்கேன் பாவி அப்படின்னு அவங்க ஒரு பாவம் போட்டாங்க. அதுக்கு இது இங்கிருந்து வரல, அங்கிருந்து வந்தது. மனோகராவில் சொல்லியிருப்பாங்க, அழிந்தது எல்லாம் அழிந்ததுன்னு சொன்னோன்ன, இல்லை அம்மா இல்லை, அநீதியை அழித்து விடு என்று என் அன்னையை இப்பொழுதாவது கட்டளையிடுங்கள். கடைசி நேரம் கடைசி வேண்டுகோள், என் தமிழ் தாயை இன்பச் சோழிகளிடையே தோன்றிய கலவாயின் வழியாக இந்த பூமியில் குடியேறி நிலவைத்து விட்ட குள்ளனர் இந்த ஆட்சி பெடு ஏறுவதற்கு அச்சாரம் போட்டுவிட்ட அக்கிரமத்தை கண்ட பிறகாக அனுமதி தருவீர்களா? வாழ் வேண்டாம், வாழ்வெளி ஒன்று போதும், படை வேண்டாம், தாயின் கடை வீசினால் போதும், கட்கம் தர வேண்டாம், தாயை ஒரு கண்காடை போதும், உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் விடுதலை. எங்கே தாயை உத்தரவு கூடங்கள் உரு தெரியாமல் ஆக்கி விடுகிறேன். இவர்களை இந்த தமிழெல்லாம் நேசிக்கல, அப்புறம் நான் என்ன தமிழன் சொன்ன? அப்பாவுடைய டைலாக்குகளை நான் ரசித்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் இப்படி பேச முடியுதுங்க. எவ்வளவு எழுத்துக்கள், எவ்வளவு தமிழ், என்ன
கருவறையில் தோன்றியது முதல் கடற்கரையில் ஓய்வு கொள்ளும் வரை தமிழை பற்றியும் தமிழகத்தை பற்றியும் சிந்தித்த சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிந்திக்க போகின்ற எங்க அப்பாவை நான் வணங்குறேன். அந்த மாதிரி எல்லாம் இனி நான் வந்து ஜூன் 3 தேதி அப்பா பிறந்த நாள் அன்னைக்கு போய் பார்க்கறேன். பார்க்கும்போது அப்பா வர்றாங்க, நான் வந்து ஷாலை கொண்டு போய் கையில கொடுக்குறேன், பெரியவங்க நம்ம போட்டக்கூடாதுன்ட்டு. அப்ப துரைமுருகன் என்ன சொல்றாங்க, பட்டாபி வந்திருக்காருன்னு சொல்றாங்க. நேர கிட்டக்க வந்து நீ ஆண்டவான்னு எனக்கு தெரியும்னாங்க. அதுல ஒரு குசும்பு, ஏன்னா அப்ப நான் ஆண்டவர் லிங்கம் கேரக்டர் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பவும் நான் ரசிக்கிறேன், எனக்கு அப்ப நான் வியக்கிறேன். என்ன இவ்வளவு வேலை, ஒரு கால் சீட்டுக்கு இன்னொரு கால் சீட்டு, அதுல கிளாஸ் கூப்பிட்டாங்கன்னாக்கா நான் டென்ஷன் ஆயிடுறேன். இவ்வளவு பிரச்சனைகள், தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், அது இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு காலையில குரல் ஓவியம், அதுக்கப்புறமா வந்து உடன்பிறப்புக்கு கடிதம், அதுக்கப்புறமா கட்சி வேலைகள், மீட்டிங், மாநாடு, அது இதுன்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு இந்த ஆண்டவர் லிங்கம் கேரக்டரை பார்க்கறதுக்கு எப்படி டைம் கிடைக்குது, அது எனக்கு தெரியல. அப்போ ஒவ்வொரியா சூரியன் அப்படின்னு அவங்கள சொன்னது அவங்கள மட்டும்தான் சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து எவ்வளவு விஷயங்கள் பேச ஆரம்பிச்சாங்க, இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். ஒரு மருத்துவ கல்லூரியில கவியரங்கம், அப்பா போயிருக்காங்க, அப்ப பதவியில இல்லை. அப்ப மாணவர்கள் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. பேசும்பொழுது வந்து எல்லா மாணவர்களும் கவியரங்கம் பேசி முடிச்சுட்டாங்க. பேசி முடிச்ச உடனே முன்னாடி பேசினவர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, இன்று கவியரங்கம் இனிதே நிறைவடைந்தது, 3 தலைப்புகளில் மாசம் பேச வேண்டிய மாணவர்கள் வரவில்லை, அவர்கள் பேச வேண்டிய தலைப்புகள் தென்றல் நிலா ஊரார், தென்றல் நிலா ஊரார் என்று சொல்லியிருக்கிறார். இதை விடுத்து கவியரங்கம் இனிதே நிறைவுற்றது, இப்பொழுது தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசுவார்கள் அப்படின்னு அப்பா வந்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே வழக்கம் போல வரவேற்பட்டு எனக்கு முன்னால் பேசிய அன்பர் சொன்னார், 3 தலைப்புகளில் பேச வேண்டிய மாணவர்கள் வரவில்லை என்று. அவர்கள் பேச வேண்டிய தலைப்புகள் தென்றல் நிலா ஊரார், மூடிய அரங்கமாதலால் தென்றல் வரவில்லை, மூடப்பட்ட அரங்கமாதலால் நிலா வரவில்லை, மூடிய அரங்கமாதலால் தென்றல் வரவில்லை, குளிர்சாதன வசதி, சரி 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 எனக்கு கோம்பு பாருங்க, மூடிய அரங்கமாதலால் தென்றல் வரவில்லை, மூடப்பட்ட அரங்கமாதலால் நிலா வரவில்லை, மாணவர்கள் நடத்துகின்ற விழாவுகளால் ஊரார் வரவில்லை அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு உடனே யோசித்து சொல்லுவதற்கு, அவங்க பேசினதை பேசுறதுக்கே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குது, யோசிக்காமல் தமிழை அந்த அளவுக்கு சரளமாக பேசக்கூடியவர்கள் அப்படிங்கும் பொழுது நமக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. புறநானூற்று தாய் அவங்க எழுதியிருக்கிறாங்க, குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வெண்பால் விரசையா இணைந்திருக்கும், வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் படித்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் மிளிரும். இப்படி இன்னும் எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். நான் எல்லாத்திலையும் சொல்லியிருக்கேன், எனக்கு 3 தகப்பனார்கள். முதல் தகப்பனார் எனக்கு தமிழை அடித்து சொல்லிக் கொடுத்தார். 2வது தகப்பனார் கலைஞரப்பா அவர்கள் தமிழை படித்து சொல்லிக் கொடுத்தார். 3வது தகப்பனார் சிவாஜி அப்பா அவர்கள் தமிழை நடித்து சொல்லிக் கொடுத்தார். அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் எங்கப்பா இருந்துட்டாங்க, அடுத்தது சிவாஜி அப்பா இருந்துட்டாங்க. மொழி படத்துக்கு நான் அவார்டு வாங்கும்போது அப்பாட்ட போய் வாங்கும்போது கண்ணு கலங்கினது, ஏன்யான்னு கேட்டாங்க. இல்லை இதை பார்க்கறதுக்கு அப்பா இல்லையேன்னு வேதனையா இருக்குப்பா அப்படின்னா, கவலைப்படாது, அதான் அப்பா நான் இருக்கேன் ஐயா அப்படின்னாங்க. இன்னைக்கு அந்த அப்பாவே இல்லை, அதுதான் நான் அப்பா இறந்த அன்னைக்கு நான் போட்டேன், இன்றுதான் நான் உண்மையிலேயே அனாதை ஆகிவிட்டேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை, அப்படிப்பட்ட ஒரு தமிழ் அறிஞரை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு எல்லோருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். அப்பா அவர்களுடைய புகழ் நம் இதயம் உள்ளளவும், இதய துடிப்பு உள்ளளவும், இதயத்தில் தமிழ் உள்ளளவும், அந்த தமிழ் வாழும் காலம் வரையில் அவர்களுடைய புகழ் நிச்சயமாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.